இங்கே வெற்றி பெற்று மேடையில் இருக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் விழாக்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அகரம் மாணவர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களும் எல்லாருக்கும் வணக்கம். வீரன் அம்மாவுக்கும் ராமம்மா இங்கே நம்ம கூட இன்னைக்கு வரல, ஸோ அவருக்கும் ஏன்னா எங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது எல்லாமே விழாவை எப்படி நடத்தி காமிக்கணும் எப்படினா நடக்கும் அப்படிங்கிறத கண்கூட பார்த்தது வந்து அவங்க செஞ்சதை பார்த்து தான். நினைவு தெரிஞ்ச நாட்கள்லேருந்தே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு பண்ண இன்ஸ்பிரேஷன் தான் வந்து அகரம். இதில் யதார்த்தம் என்னென்னா வந்து இந்த மாணவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு 34 வருஷமாக மாறவே இல்லை. இதே போராட்டங்கள், இதே ஸ்ட்ரகிள், இதே வெறி கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அது வந்து ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இவ்வளவு தாண்டியும் வந்து படிச்சிருக்காங்கன்ட்டு. பட் அதே நேரம் வந்து இந்த நிலைமை மாறவே மாட்டேங்குதே அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது. பொருளாதார நிலைமை ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், இதெல்லாமே இப்போ மாறலாமே. சில விஷயங்களில் வந்து குடும்ப பிரச்சனைகள் வந்து அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது, அது நம்மளால் நம்ம கையில் இல்லை, சில நம்ம கையில் இல்லை. பட் மற்ற விஷயங்கள்லாமே மாறலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு நடிகனாக இப்படி நடிச்சுட்டு ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு போயிட்டா வந்து வாழ்க்கை வந்து முழுமை அடைஞ்சிருமானா? இல்லை, எனக்கு வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருச்சுன்ட்டு நான் சந்தோஷப்பட்டுப்பேன்னா அது என்னால் அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஆரம்பித்து எல்லோரும் கூட சேர்ந்து பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் என்னோடய வாழ்க்கை முழுமை அடைஞ்சதாக நான் நம்புகிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். வாலண்டியர்ஸ்லேருந்து நிச்சயமாக என் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், ஞானவேலுக்கும், ஜெயஸ்ரீக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். இது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு நிஜமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற மாணவர்கள் கேட்டுட்டாங்க, இவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கோம், இவ்வளவு கட் ஆஃப்ல வந்து மருத்துவம் படிக்க முடியல, இன்ஜினியரிங் படிக்க முடியலன்ட்டு. கல்யாணி ஐயா சொன்ன மாதிரி வந்து அகரம்க்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. நிச்சயமாக உங்களோட விண்ணப்பத்தை வந்து அகரம் எடுத்துப்போம். ஏன்னா நிறைய மாணவர்களில் வந்து எங்களை எடுத்துக்க முடியாமல் அதில் பெஸ்ட் டிசர்விங் மாணவர்கள் மட்டுமே நம்ம இந்த வருஷம் எடுத்து பண்ணுறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் உங்கள் விதிமுறைகள் படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமாக அகரம் ரெடியாக இருக்குது உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீங்கள் பிடிக்கணும்னு நினைக்கிற இன்ஜினியரிங்கும் மெடிக்கல் சீட்டும் வாங்கி கொடுக்குறக்கு, அது எங்கே இருந்தாலும் வாங்கி கொடுத்துலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி அகரம் விதிமுறைகள் படி அப்படின்னா நிச்சயமாக வாங்க முடியும். இந்த போராட்டத்தை மட்டும் விட்டுற வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து வர மாணவர்களும் இந்த பத்திரிகையில் படிச்சுட்டு தயார் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை நம்புங்க. ட்ரஸ்ட் யோர் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த முயற்சிகளை நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன எடுத்துக்கிற முயற்சிகளை வந்து அதுக்கு மரியாதை கொடுங்க, அதை முழுமையாக நம்புங்க. அது மட்டுமே உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுற விஷயங்களை வந்து டயர்டாயிராதீங்க. இந்த அப்பா சொன்ன மாதிரி வந்து வெறும் இந்த மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையில் வந்து எல்லாமே சாதிச்சாச்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கைங்கிறது நிஜமாக அடுத்தடுத்த பிரச்சனைகளும் அடுத்தடுத்த ஸ்ட்ரகிள்ஸும் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. வெறும் புத்தக படிப்பு மட்டுமே வந்து முழுமையான படிப்பு கிடையாது, நம்மளை முழுமையாக்கிறாது. வாழ்க்கையை நல்லா படிங்க, வெளியில் என்ன நடக்குதுங்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. நல்லதை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுங்க, கெட்டதை மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம். அட்லசன்ஸ் வயசு, இது நிறைய விஷயங்கள் உள்ளே வரும், அப்படியே அணை போட்டு தடுத்துருங்க. எனக்கு அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கும், 25 வயசு வரைக்கும் எந்த விஷயங்களும் அடிக்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆக முடியாது. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் வரும், பழக்கம் வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து நம்மளை ஆக்குறதே வந்து அந்த ஹேபிட்ஸ் தான். நம்மளோட கேரக்டரை நம்மளை அடையாளப்படுத்துறதே நம்மளுக்கு இருக்கிற பழக்கங்கள் தான். அந்த பழக்கங்களை வந்து நல்ல பழக்கங்களை வச்சுங்க, அதுவும் ஒரு அடிக்ஷனாக இருக்கும். நல்ல பழக்கங்களே வந்து ஒரு அடிக்ட் ஆகும். ஸோ அதுக்கு மட்டுமே அடிமை ஆகிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ் இன் லைஃப். என் பொண்ணு இன்றைக்கி வந்திருக்கு இந்த விழாவை பார்க்குறக்கு, முதல் வாட்டி பொண்ணு வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி, இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எங்களால் வந்து இந்த விஷயங்களை எடுத்து நடத்த முடியுதுங்கிறது வந்து நாங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்குறாங்க, எங்களால் ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்ய முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி. எனக்கு அதே ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் அவள் பெரிய பொண்ணாகும் போது அவளும் எடுத்து நடத்துறதுக்கான சக்தியும் கடவுள் அருளும் நிச்சயமாக இருக்கணும். So I'm happy to bring her here today with all your blessings. She must be also be able to do something like this. And periya peralivu uttrangal nadandhathu vandu periya peralivu andha ranuvarthinarku mudhalla manamarda nandrigal ellar sarbavum solanum avanga pandra onnume illama
ஒரு பேஸே இல்லாம எல்லாமே இல்லாம 3 வருஷம் 4 வருஷம் பின்னாடி போய்டோம் அப்படினு சொல்றாங்க எந்த இதும் பார்க்காம இப்பவும் போராட்டுகிற நம்ம இந்திய ராணுவத்தினருக்கு மனமார நம்ம எல்லாமே நன்றி சொல்றோம் வாழ்த்துக்கள் சொல்றோம் சோ குடும்பம் சார்பாக பிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்கணும் ஆசைப்படுறோம் தேங்க் யூ